அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசகபுரம் மக்களே அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் எழுதிய ஹைக்கு கவிதைகளை பற்றி நாம் அருமையாக காண இருக்கிறோம். அருமையான ஹைக்கு கவிதை இந்த யூடியூபில் அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், முதன் முதலாய் ரோஜா விற்பவனின் குரலில் முள். ஆஹா, ஒரு அருமையான ஹைக்குங்க, ரோஜா விற்பவனின் குரலில் முள். அடுத்தது பாருங்கள், படம் எடுக்கிறது காற்றில் பாம்பு சட்டை. படம் எடுக்கிறது காற்றில் பாம்பு சட்டை, அதாவது தன் சட்டையை அவிழ்த்து வைத்துவிட்டு ஒரு பாம்பு செல்கிறது. அப்படி செல்லும் பட்சத்தில் காற்று அடிக்கிறது. காற்று அடிக்கும்போது அந்த சட்டை அப்படியே எலும்புகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், அதாவது உண்மையான பாம்பு படம் எடுப்பது போல் இயக்குநருக்கு லிங்குசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. படம் எடுக்கிறது காற்றில் பாம்பு சட்டை, அருமைங்க. அடுத்தது பாருங்கள், பூப்போல விழுகிறது தண்ணீரில் சருகு. ஆகா, பூப்போல விழுகிறது, அதாவது மரத்திடமிருந்து விடைபெற்ற ஒரு சருகு அப்படியே இந்த தண்ணியில் விழுவும் போது அது எப்படி இருக்குன்னா, அப்படியே பூ விழுகிற மாதிரி இருக்கான். அதுதான் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் சொல்கிறாங்க, பூப்போல விழுகிறது தண்ணீரில் சருகு. அருமையாக நாய்க்குங்க. அடுத்தது பாருங்கள், தூரத்தில் புகை. ஆளாளுக்கு கொளுத்தி போடுகிறார்கள், தூரத்தில் புகை. எங்கேயோ ஒரு இடத்துல புகை தெரியுது. ஒருத்தன் வீடு எரியுதுங்கிறான், ஒருத்தன் சுனாமி வந்துருச்சுன்றான், ஒருத்தன் உலகம் அழிய போதுங்கிறான். அதாவது ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க, அதுதான் தூரத்தில் புகை. ஆளாளுக்கு கொளுத்தி போடுகிறார்கள், அருமையான ஹைக்குங்க. அடுத்தது பாருங்கள், தூக்கு கயிற்றினுடைய முகம் காட்டுகிறது நிலா. ஆக, ஒரு தூக்கு கயிறு தொங்குது, அதில் அப்படியே நிலா தெரியுது. அது எப்படி இருக்குன்னா, நிலா வந்து தூக்கில் தொங்க போகிற மாதிரியே இருக்கான். தூக்கு கயிற்றினுடைய முகம் காட்டுகிறது நிலா, அருமையான ஒரு ஹைக்குங்க. அடுத்தது பாருங்கள், எல்லோரும் சொன்ன பிறகு புத்தாண்டு ரவில் என்ன சொல்வான், குடுகுடுப்பைக்காரன். எல்லோரும் சொன்ன பிறகு, ஏன்னா இவன் தான் சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, பிறந்துருச்சுடா, நீ சொல்லிட்ட, எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. எல்லோரும் சொன்ன பிறகு புத்தாண்டு ரவில் என்ன சொல்வான், குடுகுடுப்பைக்காரன். அருமையான ஐக்கியத்தை கொடுத்த இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு சிறந்தான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும், அருமையான கவிதையோடும், அருமையான புத்தகத்தோடும், அருமையான சிந்தனையோடும் உங்களை சந்திக்கும் முன் உங்களது விடைபெறுவது உங்கள் அன்புமணி தில்பாரதி. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே உள்ள சோப்புமணி நடத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பயிருங்கள். உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்ட்டில் தெரிவிங்கள். நன்றி, நன்றி, நன்றி.